சாதிக்க வயது என்பது ஒரு தடையே இல்லை, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் முக்கியம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இவர். 7 வயசுலையும் சாதிக்கலாம், 70 வயசுலையும் சாதிக்கலாம். வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். இன்றைய நவீன உலகத்தில் செல்போன் பயன்படுத்தாத குழந்தைகளே இல்லை, எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறனால செல்போன் பயன்பாடு என்பது கண்ணுக்குள் இருக்கும் கருவிழி மாதிரி ஆயிடுச்சு. குறிப்பாக விளையாட்டு, யூடியூப் போன்ற பலவற்றையும் விரும்பி பார்க்குறாங்க. இன்னும் சொல்லணும்னா சின்ன குழந்தைகள்லாம் யூடியூப் சேனலை ஆரம்பித்து கலக்கிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி யூடியூப்பில் சாதித்து கொண்டிருக்கும் ஒரு சிறுவனை பற்றி தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, கோவையைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் ரித்விக். வெறும் 13 வீடியோவில் எப்படி லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய குழந்தைகள் எப்படி தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் வளர்த்து கொள்ள வேண்டுங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை, சாரிங்க, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி மோட்டிவேஷனான வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த காலத்திலெல்லாம் ஒருவர்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்த மிகவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும், வாய்ப்புகளை தேடி ரொம்ப அலைய வேண்டியதாகவும் இருக்கும். வாய்ப்புகள் கிடைக்காமலேயே திறமைசாலிங்க பலர் இந்த உலகுக்கு தெரியாமலே கூட போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமையே தலைகீழாகவே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். யூடியூப் சேனல் மூலமாக யார் ஒருவரும் தன் திறமையை ஒரே நாளில் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும். அதுக்கு அதிகமாக செலவும் இல்லை. சமீபத்தில் ரித்விக் என்னும் 7 வயது சிறுவன் உலகம் முழுவதும் ஒரு சில வாரங்களில் சோசியல் மீடியாவில் எல்லாருமே பேசப்படும் அளவுக்கு புகழ் பெற்று விட்டான். ஒவ்வொரு வீடியோவையும் 1 மில்லியன் பேர்களுக்கு மேல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1 மாதத்தில் பல லட்சம் ரூபாய்க்கு மேலையும் சம்பாதிச்சுக்கிட்டும் இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே பலரது பாராட்டையும் பெற்று கொண்டிருக்கிறார்னே சொல்லலாம். ஏன்னா அவரது நடிப்பும் திறமையும் அப்படி. அதாவது விதவிதமாக லேடி கெட்டப்பில், வயசானவங்க கெட்டப்பில், நியூஸ் ரிப்போர்ட்டர் ரீடர் கெட்டப்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்குமே வர மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வியூஸ் கம்மியாக தான் வந்துச்சு. 1-7 வீடியோ வரைக்கும் அப்படித்தான் வந்துச்சு. 8வது வீடியோ, அதாவது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு ஒரு வீடியோவை யூடியூப்ல ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ மூலமாக தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ தர அளவுக்கும் படத்துல நடிக்கிற அளவுக்கும் பாப்புலர் ஆயிட்டாரு. இப்போ இவரோட இன்கம் எவ்வளோன்னு கேட்டால் ரொம்பவே சாக்காவீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி பிரேக்கிங் நியூஸில் பாப்புலர் ஆகி ஏர்வேஸ் பேசஞ்சர் கலாட்டா வரைக்கும் அப்லோடு பண்ணின வீடியோவில் இருந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. 13 வீடியோ போட்டிருக்காரு. மொத்தம் வியூஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த 2 மாதத்தில் $2,000 இருந்து $32.3K வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது இந்திய ரூபாயில் சொல்லணும்னா $2,000 கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய், மேக்ஸிமம் அமௌண்ட்டான $32,300 $24 லட்சம் ரூபாயும் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்பா சாமி கேட்டாவே தலை சுத்துற மாதிரி இருக்குது எனக்கு. இவருடைய டெய்லி ஏர்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் வெறும் $11 இருந்து $1,500 வரைக்கும் வந்திருக்கு. வியூஸும் ஆவரேஜாக 25 லட்சம் பர் டே, அண்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் கிட்டத்தட்ட 20,000 வரைக்கும் வராங்க. இதே மாதிரி தான் உங்கள் சேனலில் ஒரே ஒரு வீடியோவில் பாப்புலர் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. அதுக்கு முக்கியம் சேனல் கண்டென்ட். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ரித்விகோட கடின உழைப்பிலிருந்து குழந்தைகள் தங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். திறமை என்பது சிலருக்கு மட்டுமில்லை, அது எல்லாருக்குமே உள்ளது. ஒருவர் ஒன்றில் திறமைசாலியாக இருந்தால் மற்றவர் இன்னொன்றில் திறமைசாலியாக நிச்சயம் இருப்பார். அது ஸ்பீச்சாக இருக்கலாம், டிராயிங்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மெமரி பவராக இருக்கலாம், டான்ஸாக கூட இருக்கலாம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதில் விருப்பமும் திறமையும் உள்ளதோ அதை வளர்த்து அதில் சாதிக்க வேண்டும். 1-7 வயது சிறுவனின் சாதனையை முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறுவர்களாக இருக்கும்போது சிலர் பல சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் 13,000 வரிகளை கொண்ட ஆங்கில கவிதையை எழுதிய போது வயது 13. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஷேக்ஸ்பியரின் மேக்பாத் நாடகத்தை பெங்கால் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வயது 14. சார்லி சாப்ளின் நாடகத்தில் நடிக்க வந்தபோது வயது 13. மன்னர் சிவாஜி எதிரியின் கோட்டையை கைப்பற்றிய போது வயது வெறும் 13. இன்னும் இப்படி நிறையா பேர் இருக்கிறாங்க.
எனவே இவர்களை ஒரு உந்து சக்தியாக நினைச்சு சிறு வயது முதலே சாதனைகள் பல செய்ய முயற்சிக்க வேண்டும். வாழ்வில் உயரவும் புகழ் பெறவும் முயற்சி நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். தன்னம்பிக்கையும் தளரா முயற்சியும் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். வயது தடையில்லை. சிறுவன் ரித்விக் மேன்மேலும் வளர சிவகுமார் த கிரியேட்டர் சப்ஸ்கிரைபர் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.